ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பிரியதர்ஷினி ஃப்ரம் பிகட்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், உலகத்திலேயே யாருக்கும் பயப்படாத மிருகம் ஒன்று கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பேர் வாங்கியிருக்கிறது. ஹனி பேட்ஜர்னு ஒரு மிருகம், தமிழில் தேன்வலை கரடி. இந்த தேன்வலை கரடிக்கு பயன்றது ஏன் சுத்தமாக இல்லைங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த தேன்வலை கரடியை பயமே இல்லாத விலங்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இதோட சைஸு மூக்குலேருந்து வால் வரைக்கும் ஒரு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஆண் 9-16 கிலோ வரைக்கும் இருக்கும், பெண் 5-10 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த சைஸை வச்சுக்கிட்டு இது தன்னோட எதிரி தன்னை விட பெருசாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி அந்த எதிரியை அட்டாக் பண்ண கொஞ்சம் கூட தயக்கம் காட்டுறதில்லை. எதிரி கொடிய விஷம் இருக்கிற பாம்பாக இருந்தாலும் சரி காட்டுக்கே ராஜாவான சிங்கமாக இருந்தாலும் சரி அந்த எதிரியை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் தைரியமாக எதிர்த்து நிற்கிறது தான் இதோட தனி சிறப்பு. இந்த மாதிரி இவ்வளோ கெத்தாக இது பயமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம் இதோட தோலுங்க. இதோட தோல் ரொம்ப தடியாக கடினமாக இருக்கும். எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும்னா ஈட்டி அம்பு கூட ஊடுருவ முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கும். ஈவன் ஒரு கூர்மையான வெட்டுக்கத்தியால் கூட இதோட தோலை கம்ப்ளீட்டாக வெட்டுறது ரொம்ப கஷ்டம். இந்த அளவுக்கு இதோட தோல் தடியாக கடினமாக இருக்கே, ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இதோட தோல் ரொம்ப லூஸாக இருக்கும். தோல் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால தோலுக்குள்ளே நிறைய மூமெண்ட் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு அது எதிரியோட தாக்குதலிருந்து ஈஸியாக தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அது எதிரியோட பிடியில் இருக்குன்னா அதோட தோல் லூஸாக இருக்கிறதுனால அது அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எதிரியோட பிடியிலிருந்து நழுவி திரும்ப எதிரியவே மூர்கமாக தாக்கும். இதே இப்படி பண்ணுறதால எதிரி இதை கம்ஃபர்டபுளாக பிடிச்சி அட்டாக் பண்ணுறதுக்கான சேஃபான பிளேஸே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு இடத்தை தவிர, அதோட கழுத்தோட பின்புறம். தேன்வலை கரடி பயப்படாமல் இருக்கிறதுக்கு அடுத்த காரணம் அதோட கூர்மையான நகங்களும் பற்களும் வலிமையான தாடைகளும். இதை வச்சு இது எதிரிகளை மூர்க்கமாக தாக்கும். இதை விட பெரிய எதிரியை தாக்குறதுக்கு இது ஒரு கொடூரமான டெக்னிக் வச்சிருக்கு. அந்த எதிரியோட விதைப்பையை இதை சிதைச்சிரும். சப்போஸ் எதிரி தப்பிச்சு போனாலும் சிவியர் பிளட் லாஸில் அது இறந்து போயிடும். மோப்ப சக்தி அதிகமாக இருக்க ஹனி பேட்ஜர் அந்த எதிரி போயிருக்கிற பாதையை ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். இந்த ஒரு காரணத்துக்காகவே சிங்கம் போன்ற பெரிய விலங்குகள் கூட இந்த தேன்வலை கரடியை அவாய்ட் பண்ண தான் பார்க்குது. அதோட பற்களும் தாடையும் எவ்வளோ வலிமையாக இருக்கும்னா ஆமையோட ஓட கூட எந்த சிரமமுமே இல்லாமல் அதால் ஈஸியாக சாப்பிட முடியும். அதே மாதிரி இறையோட எலும்பை கூட அதால் சாப்பிட முடியும். மூணாவது காரணம், இந்த தேன்வலை கரடி எந்த ஒரு பூச்சி கொட்டினாலும் இல்லை பாம்பு விஷத்தினாலும் பாதிப்படையறதில்லை. விஷமுள்ள பாம்பு கடிகளுக்கு எதிராக இயற்கையாகவே இதோட நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்துருக்கு. தேன்வலை கரடி மட்டும் இல்லைங்க, கீரிப்பிள்ளை முள்ளம்பன்றி காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளுக்கும் விஷமுள்ள பாம்பு கடிக்கு இயற்கையாகவே இம்யூனிட்டி இருக்குது. நாலாவது விஷயம், ரிவர்சபிள் ஆனல் பவுச். அதாவது இந்த தேன்வலை கரடிக்கு அதோட ஆசனவாய் பகுதியில் பை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த பையை அதால் ரிவர்ஸ் பண்ண முடியும். யூஸ்வலாக இந்த ஆனல் பவுச்சில் அது பயங்கர துர்நாற்றம் வீசக்கூடிய செக்ரீஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சண்டை போடும்போது எதிரிகளை திணறடிக்க இது இந்த ஆனல் பவுச்சை ரிவர்ஸ் பண்ணி அதுலேருந்து துர்நாற்றம் வீசக்கூடிய லிக்விடை ஸ்ப்ரே பண்ணும். இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய திரவத்தை இது வேறு எதுக்கு பயன்படுத்தும்னா, தேன் கூட்டை கலைச்சு தேனையும் தேனீக்களுடைய லார்வாவையும் சாப்பிட்றதுக்காக இது தேனீக்கள் மேலே இந்த திரவத்தை ஸ்ப்ரே பண்ணுது. இந்த திரவம் தேனீக்களை அமைதிப்படுத்துது. அதனால தேன்வலை கரடிகளால் கொஞ்சம் சுலபமாக தேன் கூட்டை கலைச்சி சாப்பிட முடியுது. அடுத்த விஷயம், அதோட அறிவுத்திறன். அதோட உடம்பு சைஸை கம்பேர் பண்ணால் அதோட மூளை கொஞ்சம் பெருசு தான். யூஸ்வலாக சில மிருகங்களுக்கு மட்டும்தான் கருவிகளை உபயோகப்படுத்த தெரியும். இந்த மாதிரி கருவிகளை உபயோகப்படுத்துறது அறிவுத்திறனோட ஒரு சைனாக பார்க்குறாங்க. இந்த தேன்வலை கரடிக்கும் கருவிகளை உபயோகப்படுத்த தெரியுது. சப்போஸ் அது எங்கேனா மாட்டிருச்சுன்னா அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு தப்பிக்க முயற்சி பண்ணுது. கேட்டை திறந்து கூட தப்பிக்க இது முயற்சி பண்ணுது. எதிரி கூட சண்டை போடும் போதும் கல் மண் குச்சி வச்சு எதிரியை தாக்குது. இந்த மாதிரி பல விதங்களில் அது ரொம்ப புத்திசாலியாக இருக்குது. இப்படி தான் அதோட மூர்க்கமான தற்காப்பு திறன்களாலையும் முரட்டுத்தனமான குணத்தினாலையும் அது உலகிலேயே யாருக்கும் பயப்படாத விலங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி விலங்குகள் பற்றி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா வீகட்யூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.